எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி என்னோடய டெபியூ ஃபிலிம் அன்பறிவுரை 25th டே. இந்த சந்தோஷத்தை வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேங்கிறத என்னால் சொல்லவே முடியாது. உங்களோட ரெஸ்பான்ஸ், லவ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் இந்த படம் வந்ததுக்கு இந்த படத்தில் ரொம்ப பேர் ரீசன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து என்னோடய ஹீரோ ஹிப்ஹாப் தமிழா. அண்ட் இந்த படத்தை இவ்வளோ ஸ்பெஷல் ஆக்குனது வந்து இந்த படத்தோட மியூசிக். அதில் எங்கள் எல்லாரோட சைல்ட்ஹுட் ட்ரீம் யுவன் சங்கர் ராஜா, அவர் எங்களுக்கு ஒரு சாங் பாடி கொடுத்தாரு. அந்த மொமெண்ட், அந்த ரெக்கார்டிங் செஷன் ரொம்ப ஸ்பெஷல். கதற 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 விட்டுட்டியே அடியே, செதறி 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 நிக்கிறன்னா சரியா, ஒரு வாட்டி பார்த்ததுக்கே ஒரு வாரம் தூங்கலே, ஒரு சாம பத்தி எரியும் பகல் மேல பால் தெளிச்சு உருவான ஓவியமே, ஊரெல்லாம் ஒன்ன தெரியும் பக்கா ஃபெஸ்டிவல் படம் ஃபன்னாக இருக்க போகுது அப்படின்னு செட் பண்ண ஒரு சாங் தான் ரெடி ஸ்டெடி கோ. எனக்கு வந்து உங்களோட ஸ்டைலில் ஒரு சாங் வேணும், ஆனால் அது வந்து ரூரலாகவும் இருக்கணும் அண்ட் டான்ஸ் நம்பராகவும் இருக்கணும். அது இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த சாங், இதுதான் ஃபஸ்ட்டு சிங்கிள், இதுதான் ஹீரோ இன்ட்ரோ சாங். Everybody lose control. இனி கன்ஃபார்ம் கலவரம் ப்ரோ. பாட்டு வெளியில வந்தன்னைக்கு அவன் மொபைல்ல வச்சது, இன்னுமா அதான் வச்சிருக்கான். யாரு போன் அடிச்சாலும் என்னோட வாய்ஸ் சாரோட இசையா கேட்கலாம். மனசார சொல்றேன், நான் ஒரு தாயா சொல்றேன், உங்களை அவ்வளவு பிடிக்கும். அவருக்கு ஒரு சோல் ஆஃப் அன்பறிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் தேவைப்பட்டுச்சு. அப்போதான் நாங்கள் பண்ண பாட்டு தான் அன்பே அறிவுங்கிற சாங். சோல்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். தேவா சார் மாதிரி ஒரு வாய்ஸ் இருந்தால் பயங்கரமாக இருக்குங்க. மார்னிங் நாங்கள் போய் மீட் பண்ணோம், சாங்கை கேட்டார். கேட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி ஹீ ரெக்கார்ட் த சாங் ஃபார் அஸ். மோர் தென் அவர் இந்த சாங்கை பாடி கொடுத்ததை விட அந்த ரெக்கார்டிங் செஷனில் அவர் ஷேர் பண்ண அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. And அவர் எப்பவுமே ஹி வாஸ் அ ட்ரெண்ட் செட்டர். இட் இஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ் டு இன்கார்பரேட் வித் சச் எ லெஜெண்ட். முடையார் எல்லாம் ஊரியர் பிறக்கி எல்லா புகழும் ஒருவனுக்கே. சார், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் எல்லா புகழும் ஒருவனுக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே, அப்படி கூட போலாம் சார். இறைவனுக்கே பக்கா சார் போலாம். இன்னொரு சாங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபாரின்ல ஷூட் பண்ண போறோம். எல்லா டெபியூ டைரக்டருக்குமே ஒரு பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும். பெரிய பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு படம் பண்ணும், ஃபாரின்ல போய் வந்து ஷூட் பண்ணும், இது எல்லாமே எனக்கு ஒரே ஃபிலிம் நடந்தது. கிளம்புறப்போ ஃப்ளைட் ஏறத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆதி ப்ரோ வந்து ஒரு ட்ராக் அமைச்சார், ஒரு 30 செகண்ட். அவர் எனக்கு கொடுத்தது 5 மினிட்ஸ். இந்த 5 மினிட்ஸ் குள்ள நீ டிசைட் பண்ணுங்க, சாங் வேணுமா வேணாமா அப்படி கேட்ட உடனே ஓகே ப்ரோ இது லாக் அப்படின்னு சொன்ன சாங் தான் கனவுகள். ஒரு முறைதான் வாழ்க்கை உயர பரப்போம். சூப்பரா இருக்குப்பா, ஓகே ரெடி. Oh,
thank you. Thank you. இதுக்கப்புறம் ஏதாவது இருந்தா தேங்க்யூமா, தேங்க்யூ, நைஸ் மீட்டிங் யூ போத். அத காமனாக வச்சு கண் இரண்டு நீ அடிச்சு துரத்துவோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பையன் வரப்ப அந்த பாட்டு போட்டுருவோம், அது ஹாப்பியா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போயிடும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு அதே ஃபீல் இருக்கணும், அவன் அதே ஃபீல்ல இருப்பான், ஸோ அடிச்சு மட்டும் துரத்துவாங்க. ஸோ நம்ம இது சேடா பாட வேணாம். சொல்லாம வானமு பெய்து வெள்ளாம கூடுதப்பா. அம்மா சாங்குங்கிற ஒரு போர்ஷன், ஹீரோ வந்து 25 இயர்ஸ் லேட்டர் வீட்டுக்குள்ள வராரு, அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு. ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து ஒரு பையன் ஸ்டுடியோ வந்து எங்களுக்கு பாடி கொடுத்து, நாங்க கேட்ட எல்லா வேரியேஷன்ஸையும் கொடுத்து, கூட தாமரை மேம் இருந்தாங்க. எனக்கு எனக்கு அந்த ரெக்கார்டிங் செஷன் வந்து ரொம்பவே ட்ரெஷர் பண்றது. கண்ணீர் துளி நீயே அன்னையமுதே, சில போல வந்து நிற்கும் தாயே என்ன மறந்தாயே துடிச்ச. நிறைய இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் வந்து இது சாங்காக டெலிவர் பண்ணலாம், சின்ன ஒரு 2 லைன்ஸாக இருந்தாலும் பண்ணலாம். அவரு ஆன் த ஸ்பாட்ல எழுதி பம்பா பாக்கியானனை பாட வச்ச பாட்டு தான் கலங்காதே. அப்போ தான் நான் வந்து ஆதி ப்ரோ எவ்வளோ இன்டென்ஸான ஒரு ரைட்டருங்கிறதை நான் பார்த்தேன். ஆ பக்கா, அடுத்த லைன் வந்து உனக்காக இது ஒரு போலாம். இந்த லைன் ஒரு மழை நிறைய இன்னும் என் கண்ணுல நீ குழந்தையாதான் தெரியுது, அந்த ஃபீல். நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பு, நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பு. பக்கானா ரெடி போலாம். ஒரு குழந்தையா இன்னும் நீ என் கண்ணுக்குள் கண்ணா. ஓகே சூப்பர். ஒரு குழந்தையாய் இன்னும் நீ என் கண்ணுக்குள் கண்ணா, கண்ணு கண்ணுக்குள் கண்ணா. உண்மை இல்லா நன்மை ஒன்று.